அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி
அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த ஏழு விதமான காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் என் நாமம் தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த சம்பவம் வெளிநாடுகளிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி, நான் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 மேற்பட்டவர்கள் நான் கிறிஸ்து என்று சொல்லி அறிவிப்பதாக கேள்விப்பட்டதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஹல்லேலூயா. போன வாரத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் எவ்விதமான யுத்தம் நடந்தது என்று சொல்லி நம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஸோ யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அல்லேலூயா. இது எல்லாமே சம்பவித்தாயிற்று. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புறாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புறாங்க. எங்கு பார்த்தாலும் இப்ப கொள்ளை நோய்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் பஞ்சங்கள், அநேக இடங்களில பஞ்சங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னா அநேக வேலைகளை இழந்து பல குடும்பங்கள் அவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை எல்லாமே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு ரொம்ப நன்றாக தெரிகிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைன்னா நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பெத்தேல் விசுவாச ஜெப வீட்டு வருகிற ஒவ்வொருவரும் விழுத்திருக்கிற ஒரு வீரர்களாக, விழுத்திருக்கிறவர்களாக, விழுத்திருந்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதிலே அதில் பார்க்கிறோம், அப்பொழுது அநேக இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஸோ முடிவு பரியந்தும் நம் ஒரு நிலைத்து நிற்கிற ஜீவித்துக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். என்ன உபத்திரங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளோட வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி அது உறுதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுவது, நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தவர்கள் நாம். இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவரை நாம் அஜாக்கிரதையாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று உங்கள் மத்தியில் என்ன வார்த்தை என்றால், நீங்கள் விழுத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் எந்த நாளையிலே வருவார் என்பதை யாருக்குமே தெரியாது. ஆகையால் ஒரு விழித்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக, ஜெயமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் எபேசியர் 6:18 நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம் என்றால் ஆவியினாலே ஜபம் பண்ணி நாம் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியினாலே நாம் ஜபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த லாக்டவுன் டைம்ல நமக்கு அநேக நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த நேரத்தை நாம் எவ்விதமாய் நாம் செலவு செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய குடும்பத்தை அவிதமாய் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் அவிதமாய் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, மரித்தோர் என்று பெரியோர் வரைக்குமாய் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நாம் கணக்கு குவிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார்.
பெரியோர்களிடத்திலும் கணக்கு கேட்கிறவர்களா இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் நாம் சுகமாய் இருக்கலாம், ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது மருத்துவமனைகளும் வீடுகளிலும் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் பெற்றோரை இழந்தவர்களாய் பிள்ளைகளை இழந்தவர்களாய் அதனுடைய வேதனை எவ்வளவு கொடூரமானது என்று சொல்லி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இதனால அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பாரத்தோடு செபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில் கர்த்தரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடைசியின் கிருபையின் காலத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் பிறருக்காக நம் பாரத்தோடு செபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிறருக்காக இன்னும் அறியாத பிள்ளைகளுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உற்றார்களுக்காக, உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்காக நம்ம பாரத்தோடு அவர்களுக்காக விழித்திருந்து நம் செபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நான் வாசிக்கலாம் கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழுத்திருங்கள். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கட்டாயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்காக மனவாளுக்காக எதிர்கொண்டிருக்கிற மனவாட்டின் திருச்சபையினாலே இந்த வார்த்தை அவர்களால் முடியும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களால் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழுத்திருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவ்விதமாய் நாம் ஸ்தோத்திரத்தோடு விழுத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் வாசிக்கலாம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து செபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதனால் நான் சொல்லியிருக்கிறேன், எவ்விதமான ஜெபங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நித்தம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக விழித்திருந்து எச்சரிக்கையோடு 1 மணி நேரமாவது நாம் செபிக்கிறவர்களாய் விழித்திருந்து செபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமாக எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் நாம் விழித்திருந்து செபிக்கலாம் என்று சொல்லி ஒரு சில ஆதாரங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இவ்விதமாக இன்னும் நம்முடைய தேசத்தில் நடக்கப்போகிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உபத்திரவத்து நாட்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சில செய்திகள் நாம் கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில் நம் நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை கேட்கும் பொழுது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பிளாக் வைரஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, பிளாக் ஃபங்கஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, அடுத்து ஒயிட் ஃபங்கஸ் என்று சொல்கிறாங்க. ஸோ புதிய புதிய நோய்களை, புதிய புதிய காரியங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விதமான பயத்துக்குள்ளாக அவர் கடந்து செல்வதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதமாக சொல்லுகிறது, நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, நான் மரண இருளில் பள்ளத்தாக நடந்து போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் இருளிலே அமர்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த அசுவில்லாத நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ஆயினும் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, மத்தேயு 24:21 நாம் வாசிப்போமே என்றால், அவருடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, 24:21, ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்ததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் இதற்கும் இப்போ நாங்கள் கேட்கிற உபத்திரவத்தை விட இதற்கும் மேலாக பல உபத்திரவத்தை கேட்கும் நாட்கள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நான் 27 நான் வாசிக்கிறேன், கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்,
அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஹலெலூயா, ஹலெலூயா. பார்க்கும் பொழுது யார் புலம்புவார்கள்னா, கர்த்தர் அறியாத பிள்ளைகள் அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது புலம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வருகை எவ்விதமாக இருக்கும், அவருடைய அந்த பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிறன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டன்னா, ஞானஸ்தானத்தை எடுத்து அவருக்காக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறன்னா, இந்த நாளிலே கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறபடியால் நாம் நம் விழித்திருந்து ஆயத்த முடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில் ஒருவேளை நான் இப்பொழுது செபிக்காதபடிக்கு வேதத்தை வாசிக்காதபடி இருப்போம் என்றால் நம்முடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தருடைய வருகை வரும் பொழுது ஒரு கைவிடப்பட்ட சுருளை காணப்படுமே என்றால் மிகவும் பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை நாட்களை காணப்படும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள் யாவரும் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது யாவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் இன்று நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அவ்விதமாய் கர்த்தருடைய வருகை எவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லி வலுவாய் துணிக்கும் எக்கால் சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால் விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விழித்திருந்து நாம் ஒரு ஆயத்தம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியின் திருச்சபை, நம்முடைய பெத்தில் விசுவாச திருச்சபை ஒரு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதனாலும் அடுத்தது நாம் வாசிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது 35வது வசனத்திலே, வானமும் பூமியும் ஒழுந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழுந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இனி என்ன காலம் வருக போகிறதுன்னு சொல்லி மிகவும் தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உபத்திரவத்தின் காலம் அடுத்ததாக இருக்கிறது. அந்த உபத்திரத்தின் காலத்தில் விடாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக நாம் உண்மையாக வாழ்வோமே என்றார் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு, கடைசி காலத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3 நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஹல்லேலூயா. மனுஷர்கள் எப்படி இருப்பார்களா? தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிவில்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தெய்வ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. இதனாலே பார்க்கும் பொழுது கடைசி நாட்களிலே கொடிய காலம் என்று வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி கிட்டத்தட்ட 19 விதமான காரியத்தை இங்கே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 19 விதமான காரியத்தில் ஒருவேளை நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் இருப்போமே என்றால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து அவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், இந்த நாட்களில் அந்த காரியத்திலிருந்து நம் விடுதலை ஆகி அவற்றிலிருந்து நம் வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதிலிருந்து நாம் பார்க்குறோன்னா, தற்பிரியராயிராதபடிக்கு நாம், பணப்பிரியராயிராதபடிக்கு, வீம்புக்காரர்களாயிராதபடிக்கு, அதனால கடைசி காலத்தை நாம் பார்க்கும் பொழுது
விதமாய் மனுஷர்கள் தற்பிரியராய் இராதபடிக்கு, நாம் பணப்பிரியர்களாய் இராதபடிக்கு, வீம்புக்காரர்களாய் இராதபடிக்கு, அகந்தையும் உள்ளவர்களாய் இராதபடிக்கு, மற்றவர்களை தூஷிக்கிறவர்களாய் இராதபடிக்கு, தாய் தகப்பனுமார்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், நன்றி உள்ளவர்களாய், பசுத்தம் உள்ளவர்களாய், சுபாவத்தில் அன்புள்ளவர்களாய், இணங்கம் உள்ளவர்களாய், அவதூறு செய்யாதவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, கொடுமை செய்யாதவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய் இராதபடி, துரோகிகளாய் நாம் இராதபடி, துன்பம் உள்ளவர்களாய் நாம் இராதபடி, இருமாப்புள்ளவர்களாய் நாம் இராதபடி, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், தெய்வ பக்தியின் விஷயத்தை தரித்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி விடாதபடிக்கு, நம்முடைய ஜீவியத்திலே நாம் கண்ணும் கருத்துமாய் உள்ளவர்களாய், இவ்விதமாய் பத்தொன்பது காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3 1-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் எந்த காரியத்தில் ஒருவேளை நாம் குறைவுப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோமே என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களே நாம் அவைகளை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு இதனாலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு எவ்விதமாய் ஒரு மனவாட்டி மனவனுக்காக ஆயத்தமிடுவர்களாய் காணப்படுவது போல, இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாம் சீர்பொருந்தினவர்களாய், இதனாலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக, கர்த்தருடைய நாளையை எப்பொழுது என்று அறியாதபடியால் நாம் விழித்திருந்து ஆயத்தமுடையவர்களாய், பிறரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும்படியாய், இந்த நாளில் நாம் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஜெபத்தை குறித்து உங்களிடத்தில் அதிக நேரம் சொல்லியிருக்கிறேன். அவிதமாய் நாம் ஸ்தோத்திரத்தோட ஆவியிலே ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருடைய வருகையிலே அவருக்காக எதிர்கொண்டு போகிற பிள்ளைகளாக, இந்த 2 தீமோத்தேயு 3 வாசித்த அந்த 19 காரியங்களை, இந்த காரியத்திலே நாம் குறைவுபட்டவர்களாய் நாம் காணப்படுவோமே என்றால், அந்த காரியத்திலே நாம் சீர்பொருந்தவர்களாய் நாம் காணப்படும் முடியாய், கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய், ஒளி விழித்திருந்து ஜெபித்து ஜெபிக்கிற வீரர்களாய், அவருக்காக ஆயத்தமுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படும் முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அதை தாமே ஆசீர்வதிப்பாராக, நாம் ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குருபியின் காலத்திலும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இந்த குருபியின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட ஜீவியத்திலே அப்பா நாங்கள் விழித்திருந்து செபிக்கிற பிள்ளைகளாக, இடைவிடாமல் செபிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்திரத்தோடு செபிக்கிற பிள்ளைகளாக, ஆவியில் நிரம்பி நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக, ஒரு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும்படியாய் இந்த தேவனீர் கர்த்தருங்களை கிருபை செய்வீராக. மாத்திரமோடு எழுதுமைத்து நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்டதான குணாதிசயமுடையவர்கள் இருப்பார் என்று சொல்லி கர்த்ததுனால நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தில் எங்களோட வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் இந்த தேவனாய கர்த்த தாமே அவற்றிலிருந்து விடுதலை நீ தந்திரல வேணுமென்று நாங்கள் செபிக்கிற வண்ணவரே. என் தேவன் தாமினர் உதவி செய்வீராக. அண்டவரே அப்பா எங்கள் பெற்றோர் விசுவாச ஜெபவீட்டின் பிள்ளைகள் யாவரும் அண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அண்டவரும் நாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் யாவரும் அண்டவரே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு விழித்திருந்து அண்டவரே நாங்கள் ஒரு ஆயத்தமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட, அண்டவரே அப்பா முக்கிய அண்டவர் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தரை கிருபை செய்திருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அண்டவர் நாங்கள் தேசத்திலே கேட்கப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் அண்டவரே. பிள்ளைகளை நீர் கண்ணின் இமை போல நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் அண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொலை நோயினால் அண்டவரை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அத்தனை சுகத்தினை தந்திருவீராக. அண்டவரை அப்பா ஒருவரும் பாதிக்கப்படாதபடிக்கும் கத்தனை காத்திருள வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களும் எந்த ஒரு குறைவுகளும் இராதபடிக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அண்டவரை எப்பொழுது நாங்கள் விழுத்திருந்து அண்டவரை அப்பா செபித்து ஜெயத்தை எடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. நீ தாமே எங்களை ஆசீர்வதித்து கரம்படுத்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அண்டவர் நீ தாமே எங்களோடு கூட இருப்பீராக. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தெரியாதே, நான் உன் தெய்வன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சின்ன தெய்வன் தாமே. வேத வாக்கியின் பிரகாரமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து எங்களை வழி நடத்திருள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.